திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, வழிபடுறதுனால என்ன கிடைச்சது? சிவபெருமான வழிபடுறதுனால என்ன கிடைச்சது அப்படிங்கிற கேள்வி நீங்களும் எதிர்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். சிவனை வழிபட்டால் இது கிடைக்கும் அப்படின்னு நான் வழிபடுறேனா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பாருங்களேன். ஆரம்ப காலகட்டம் வேணால் சிவபெருமானை வழிபட்டால் இது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்ட்டு யாராச்சும் சொல்லியிருந்திருப்பாங்க, அதை கேட்டு வழிபட்டிருப்போம். ஆனால் அவருடைய அன்பை முழுசாக உணர்ந்த பிறகு நமக்குள்ள அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதா? அவருடைய அந்த அளப்பரிய ஆற்றலை கொஞ்சமாவது உணர்ந்து கொண்டவர்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருகின்றதா அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டு பாருங்களேன். ரொம்ப விசித்திரமாக இருக்கும். நான் இதுவரையிலும் வழிபட்டுட்டு தான் இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வந்ததில்லை அப்படிங்கிறவங்களையும் நம்மால் பார்க்க முடியும். ஆத்மார்த்தமாக வழிபடுறீங்களா அப்படின்னா ஆத்மார்த்தமான என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி பிறகு தொடர்ந்தவர்களால் எழுப்பப்படும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வழிபடுகிறீர்களா அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் யாராச்சும் வழிபட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும். இப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படின்னா இயல்பாக வழிபடுறவங்க கூட முக்தி வேணும்னு எதிர்பார்த்து தானே வழிபடுறாங்க, சரியான கேள்விதான். அப்போ அந்த வழிபாடு அர்த்தமற்றதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கலாம். யார் ஒருவர் தனக்கு முக்தி வேண்டும் முக்தி வேண்டும் என்று நினைத்து வழிபடுகிறார்களோ அதுவும் ஒரு எதிர்பார்ப்புள்ள வழிபாடாகத்தான் அங்கே இருக்கிறது. அதன் காரணம் தொட்டே வந்து இந்த கேள்வியும் எழுப்பப்படுகிறது. சரி, இந்த பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், சித்தர்கள் சொல்லக்கூடிய யோக மார்க்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு வழிகள் இருக்கின்றன. வாசி யோகம் போன்ற வழிகள் எல்லாம் அந்த இறை ஆற்றலை உணர்வதற்காக பல வழிகளை வந்து வகுத்து கூறுகின்றன. ஒரு 20 வருஷங்களுக்கு மேலாக இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றேன், இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன நல்லது கூட நடந்ததில்லை அப்படிங்கிறவங்களை நம்ம ஏராளமாக பார்க்கின்றோம். இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கான காரணம் இருக்குது, ஏராளமாக பார்க்கின்றோம். இந்த வாக்கியத்தை ஒருவர் கூறுகிறார் என்றால் நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 10-20 வருடங்களாக நான் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றேன், இன்னும் ஒரு நல்லது கூட எனக்கு நடந்ததில்லை அப்படிங்கிற வாக்கியத்தை ஒருவர் கூறுகிறார் என்றால் அது ஒன்று ரொம்ப எதிர்பார்த்து, என் வாழ்க்கையிலே சிவபெருமானை வழிபடும் பொழுது இன்னென்னதெல்லாம் மாறிவிடும், இப்படி மாட மாளிகைகளெல்லாம் கட்டிவிடுவேன் அப்படின்னு ஆகாயத்தில் கோட்டை கட்டி கொண்டு இருந்தவராக ஒன்று இருக்க வேண்டும். இல்லை என்றால் மனதிலே அந்த தூய்மை அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கூட இல்லாமல், மனதிலே தூய்மை எப்படி நம்ம கூட்டி பெருக்கவா முடியும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கத்தானே செய்வாங்க. மனதிலே தூய்மை அப்படின்னா ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கோபம், பொறாமை, வஞ்சகம், தீய எண்ணம், மற்றவர்களை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி குப்பைகளையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டு பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக அசுத்தமான இடத்திலே இறைவன் ஆவாகனம் ஆவாரா, அங்கே இருப்பாரா அப்படின்னா எல்லா உயிர்களும் இருப்பார், ஆனால் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார் அந்த மாதிரி அசுத்தமான இடங்களில். அப்போ தூய்மையான மனம் உள்ளம் அப்படிங்கிறது அன்பு மட்டுமே குடிகொண்டிருக்கின்ற அந்த கோவிலிலே இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார். சரி, அப்பையும் அப்படி தாங்க வழிபடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக, அதாவது அவரையே அன்பின் வடிவமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு 10-15 வருஷமாக ஒருத்தர் சிவனடியார் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சதா சிவனோட நினைவிலே இருப்பார், விபூதி அணிஞ்சிருப்பார், ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பார், காலை மாலை தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடுகின்றார். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே, இருந்த நிலைமையிலேயே தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருக்கிறார் என்றால் அந்த விபூதி அணிந்து ருத்ராட்சம் அணிந்த அடியார் உண்மையாகவே அன்பு பயமாக இருக்கிறார் அப்படிங்கும் போது, அன்பு வசப்பட்டவராக இருக்கிறார் என்றால் உங்கள் பார்வைக்குத்தான் அவர் இன்னும் முன்னேற்றம் அடையாதவராக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள்.
அன்பு வயப்பட்டவர், அன்பு வசப்பட்டவர், சிவபெருமானையே எண்ணி தியானித்திருக்கின்றார், சிவபெருமானையே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரிடம் சென்று கேளுங்கள். அவரிடம் சென்று கேளுங்கள், ஐயா உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்வது ஆம் என்ற விடையாக இருக்கும். ஆம் என்ற விடையாக இருக்கும். எந்த வகையிலே முன்னேறிக்கிறீர்கள் என்று கேட்டால், உனக்கு கிடைக்காத மன அமைதியானது எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற பதில் அங்கு கிடைக்கும். யாருக்கும் கிடைக்கப்பெறாத மன அமைதி, போதுமென்ற மனது, சுத்தமான உள்ளம், அந்த உள்ளம் கோவிலாக மாறுகிறது, கோவிலுள்ளே இறைவன் வந்து குடியேறுகின்றார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட அமைதியான மனது யாருக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னா அந்த நீங்கள் சொல்கின்ற சிவனடியாருக்கு கிடைத்திருக்கும். நீங்கள் எண்ணுவது மாட மாளிகைகள் கட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடம்பரமான கார்களிலே வந்து இறங்கினால் அவருக்கு இறைவனின் அனுகிரகம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நினைத்தீங்கன்னா அது முற்றிலுமாக தவறு, முற்றிலுமாக தவறு. உண்பதற்கே உணவில்லாமல் கஷ்டப்படும் நேரத்தில் மன நிம்மதி எப்படி வரும் அப்படிங்கிற கேள்வி எழுமல்லவா? கண்டிப்பாக கேட்பவர்களும் உண்டு. தனக்கு உண்ண உணவில்லை என்றாலும் பக்கத்திலே ஒரு ஜீவன் வந்துட்டு பசியால் தூங்கக்கூடாது, உறங்கக்கூடாது அப்படின்னு நினைத்து தனக்கு கிடைத்த உணவையும் அங்கு வைக்கும் போது, தனக்கு கிடைத்த உணவையும் அந்த உயிரினத்திற்கு ஒரு அடியார் கொடுக்கின்றார் என்றால் அந்த இடத்திலே கிடைக்கக்கூடிய மன நிம்மதியானது இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் கிடைக்கப்பெறாது என்பதை இந்த அடியார் உணர்ந்திருப்பார். பார்க்கக்கூடிய நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். அவர் வறுமையிலே இருக்கிறார், அவர் கடினமான சூழ்நிலையில் இருக்கிறார் என்று நம் பார்வைக்கு தோன்றும். அவரிடம் பணம் அந்த பகட்டு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாசம் இருக்கும். இறைவனுக்கே உரித்தான அந்த அன்பானது அவரிடம் இருக்கும். இன்று அவர் சூழ்நிலை வந்துட்டு நீங்கள் பார்ப்பது போல இருக்கலாம், ஆனால் இறைவன் பாதத்திலே அவருக்கு இடம் கிடைக்கும். நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியே. அவருக்கு அவ்விடம் கிடைக்கும், நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பெரிய கேள்வியே. கேட்டு பாருங்கள் உங்கள் மனதினுள்ளே, ரொம்ப கடினமான கேள்வி. இறைவன் கொடுத்ததை அனுபவிக்க தெரிந்திருக்க வேண்டும், இறைவன் கொடுத்ததை வைத்து வாழ தெரிந்திருக்க வேண்டும். ஆசைப்பட வேண்டாம் என்று பொதுவாக சொல்வார்கள், பேராசை கொள்ள வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசை ஆசை தொடர்ந்து வளர்ந்து வளர்ந்து பேராசை ஆகின்றது. இறைவனை வழிபட்டால் இதுவெல்லாம் கிடைக்கும், கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது பேராசையாக மாறுகிறது. இறைவனை வேண்டினால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினைத்து அதை வழிபட்டீர்கள் என்றால் அதற்கான பலனே இல்லாமல் போகிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் மீது வைக்கின்ற அன்பின் காரணமாகவே அந்த முக்தி நிலையானது நமக்கு வந்தடைகிறது என்றால் அதுவே ஒரு உயர்ந்ததாக இருக்குமே தவிர, முக்தி வேண்டும் முக்தி வேண்டும் முக்தி வேண்டும் அப்படின்னு மனதிலே எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு இறைவனிடம் வேண்டி வேண்டி அதை கேட்கும் பொழுது அதற்கு பலனில்லாமல் தான் போய்விடுகிறது. ஆசை அருமென்கள் ஆசை அருமென்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமென்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் மீது கூட ஆசை வைக்காதே, இறைவன் மீது கூட ஆசை வைக்காதே. அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவரிடம் நீ உன்னை ஒப்புவித்து விட்டாய் என்றால் அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. எதையும் இறைவனிடம் கேட்க வேண்டாம். உண்மையான அடியார்கள் எதுவும் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கேட்பதற்கெல்லாம் நேரம் இருக்காது. இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுவதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். இறைவனை பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பதற்குத்தான் அவர்களுக்கு நேரம் இருக்குமே தவிர, சிவபெருமானே எனக்கு இதை கொடு, சிவபெருமானே எனக்கு அதை கொடு என்று கேட்பதற்கெல்லாம் அவர்களுக்கு என்றுமே நேரம் இருப்பது இல்லை. அவருடைய அழகை ரசிப்பதற்கு நேரம் இருக்கும், அவருடைய ஆற்றலை பாடுவதற்கு நேரம் இருக்கும், அவரை வர்ணிப்பதற்கு நேரம் இருக்குமே தவிர, ஐயா அப்படின்னு கையேந்தி அவர் முன் நிற்கக்கூடிய நிலைமையை அவரும் உருவாக்க மாட்டார், அவரும் உருவாக்க மாட்டார். இன்னார் இதை செய்கின்றார், இவன் வாயிலாக இதை செய்ய வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்து விட்டால் அதை தடுப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திலே ஒருவருக்கும் அதிகாரம் இருப்பதில்லை. அவர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவனுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக கொடுத்து விடுவார். நாம் உள்ளம் பெரிதாக இருக்கிறது என்னும் பொழுது கண்டிப்பாக நம் உள்ளம் பெரிதாக இருக்கிறது, நமக்கு கொடுத்தால் பிறருக்கு இவன் கொடுப்பான் அப்படின்னு தெரிந்தால் அவர்களுக்கு அவர் நிறைய கொடுக்கின்றார், அவர்களுக்கு அவர் நிறைய கொடுக்கின்றார். சத்தமே இல்லாமல் பிறருக்கு செய்தும் காட்டுகிறார்கள். அதே போல தான் இன்னொரு பெரிய ஐயப்பாடு, அது என்ன எதுக்காக அந்த ஐயப்பாடுன்னே தெரியலை.
எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்தந்த நட்சத்திரத்திலலாம் பிறந்திருந்தால் சிவபெருமானை வழிபடக்கூடாதுங்கிறாங்களே, இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சிவபெருமான் வாரி வாரி கொடுப்பாருங்கிறாங்களே, சிவசிவா அப்படின்ட்டு ஒரு ஐயப்பாடு எழுப்பப்படுகிறது. அடியேன் சிற்றறிவு கெட்டியவாறு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால், பிரபஞ்ச நாயகன், நாயகன்னு சொல்கிற வார்த்தைகளே இல்லை, அவரை எப்படி சொல்வது, அப்படிப்பட்ட பேராற்றலை ஒரு நட்சத்திரத்திற்குள் அடக்கிவிட முடிகிறது அப்படின்னா அந்த எண்ணமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இந்த நவகிரகங்கள், நவகோள்கள் அல்லது சூரிய மண்டலத்தை மட்டும் வைத்து கொண்டால் நாம் பேசுவது சரியாக இருக்கும். இந்த இடத்துலேயே இந்த நட்சத்திர மண்டலம் இருக்கிறது, அதை நாம் வைத்து கொண்டு பேசுகின்றோம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். இந்த பால்வெளி அண்ட பிரபஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் இது மட்டும்தான் இருக்கிறதா? இதை தாண்டி எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள், எண்ணற்ற சூரிய குடும்பங்கள், அண்டம் பேரண்டம் அது விரிவடைந்து போய்கொண்டே இருக்கிறதே. அதிலேயே குறிப்பாக இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் சிவபெருமான் அருள் புரிவாரா என்றால் எவ்வாறு அதை கூறுவது அப்படிங்கிற ஐயப்பாடு வந்து விடுகிறது அல்லவா. நீங்கள் இப்படி சந்தேகம் வந்தால் நேராக சிவாலயத்துக்கு போங்க, 63 நாயன்மார்களுடைய அந்த நட்சத்திரத்தை பாருங்கள். சித்த பெருமக்களை பற்றி படிக்க முடிஞ்சால் சித்த பெருமக்களுடைய நட்சத்திரங்களை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் சிவனோட கருணை யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னு. சிவனுடைய கருணையில் எப்போவுமே வேறுபாடு இருக்கிறது இல்லை. இன்னாருக்கு இதை கொடுக்கணும், இன்னாருக்கு இதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாகுபாடு அப்படிங்கிறது சிவனிடம் எப்பொழுதும் இருக்காது. அந்த அரும்பெரும் ஆற்றலிடம் அப்படியெல்லாம் வேறுபாடே இருக்காது. அவரை உங்களுக்குள் உணர்ந்து கொள்கிறீர்கள் என்றால் அவ்வளவு தான். அவரை உணர்ந்து கொண்டால் எதுவும் கேட்க தோணாதே. சிவபெருமானை உணர்ந்துக்கிட்டால் எதுவும் கேட்கணும்னு தோணுமா? தோணாது இல்லை. சிவபெருமானை எப்படி உணர்ந்துக்கிறது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாயிலாக உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் அருகாமையில் இருக்கக்கூடிய தனது தாய் தந்தை மூலமாக சிவனை உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் பழகும் நண்பர்களிடமிருந்து சிவபெருமானை உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் பார்க்கின்ற எல்லா பொருட்களின் வாயிலாக சிவபெருமானை உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் வாசி யோகத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள்கிறார்கள். எல்லாருமே அவங்கவுங்க போகிற பாதை சரியும்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க போகிற பாதை சரியும்பாங்க. ஆனால் இறைவன் பல வழிகளை கொடுத்திருக்கிறார். இறைவன் பல வழிகளை கொடுத்து பல வழிகளின் வாயிலாக தன்னை அடையக்கூடிய வாய்ப்பை பலருக்கும் நல்குகிறார். அதில் உங்களுக்கு இறைவன் எந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதன் வாயிலாக நாம் செயல்படும் பொழுது கண்டிப்பாக அவரை உணர்ந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு காலகட்டத்திலே அதை உணர்த்தி விடுவார் உங்களுக்கு. உங்களுக்கு அதை அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், அந்த பிரபஞ்சாற்றல் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டால், கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வழியிலே நீ இதை முயற்சி செய், இதிலே நீ தொடர்ந்து வா அப்படிங்கிறத கை கொடுத்து தூக்கி விட்டு போயிட்டே இருப்பார். நம்ம அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா சொல்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ வாசி யோகத்தின் மூலமாகத்தான் வந்துட்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சிலர் சொல்கிறார்களே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வாசி யோகத்தின் மூலமாக அந்த அரும்பெரும் ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். அதிலெல்லாம் ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே சமயத்தில் நால்வர் பெருமக்கள் எடுத்துக்கலாம், நால்வர் பெருமக்கள் எடுத்துக்கலாம். அவர்கள் தன்னுடைய உண்மையான பக்தியின் காரணமாக, அன்பின் காரணமாக இறைவனை அடைந்தார்கள். 63 நாயன்மார்கள் தான் இறைவனுக்கு செய்த சேவையின் வழியாக இறைவனை அடைந்தார்கள். ஒவ்வொரு வழியும் இருக்கிறது, இந்த வழிதான் அப்படின்ட்டு யாராலும் உறுதியிட்டு கூற முடியாது. நமக்கு தெரிந்தது அந்த வழிதான். நான் பல வழிகளை முயற்சி செய்து பார்த்தேன், எதிலும் முடியவில்லை, இதில் ஒன்று தான் முடிந்ததென்றால் அந்த ஒன்று உனக்கான வழி. அதற்காக மற்ற வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் யாருக்குமே கூறுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத தாழ்மையாக புரிஞ்சுக்கணும். அது இறைவனிட்ட கட்டளை. உனக்கு இந்த வழி, நீ சரியாக வந்தடைந்து விட்டாய், முடிந்து போச்சு. அதுக்காக மற்றவங்களுக்கு திறக்கப்பட்ட வழியே இது உனக்கான வழி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களா நாம் அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்திலே நாம் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். கோடான கோடி அப்படியே நட்சத்திர கூட்டங்கள் குவிந்து கிடக்கிறது, அது எண்ணிலடங்கா ஒளியாண்டுகளுக்கு அப்பால் அப்படியே போயிட்டே இருக்கு. அது எவ்வளவு விரிவடை, இன்னும் விரிவடைகிறது. அப்படிப்பட்ட பிரபஞ்ச நாயகனுக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரிந்துவிடப் போகிறதா? எந்த உயிருக்கு எப்படி மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும், எந்த உயிருக்கு எப்படி முக்தி அளிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் அவர்களுக்கு அந்த வழியை காட்டுகிறார், அதை அவர்கள் பின்பற்றி போகிறார்கள், அவர்கள் முக்தி அடைகிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் அது. எனக்கு தெரிந்தது அப்படின்ட்டு இதன் வழியாக செல்லுங்கள் அடைந்து விடலாம்னா சரி, அதை கற்றுக்கிட்ட எல்லாருமே அந்த வழியிலே முக்தி அடைந்து விடுகிறார்களா அப்படின்ற கேள்வியை கேட்டோம்னா அதற்கான பதில் நம்மிடம் இல்லையே. சரியான பாதை தானே, ஏன் அவர்களால் போக முடியவில்லை? அவர்களுக்கு அது விதிக்கப்படவில்லை. அதன் வாயிலாக முக்தி அடையக்கூடிய தன்மையை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அப்போ அவர்களுக்கான பாதையை அவர்கள்தான் தேட வேண்டும்.
அது சரியான காலம் வரும் பொழுது இறைவன் அவர்களுக்கு எடுத்து இயம்புகின்றார். அந்த வழியாக செல்லும் பொழுது அவர்களுக்கும் இறைவனுடைய கருணையானது கிடைக்கிறது. இது ரொம்ப யதார்த்தங்க, ரொம்ப யதார்த்தம். இதை இந்தளவுக்கெல்லாம் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நட்சத்திரக்காரங்க, எந்த ராசிக்காரங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர். அதில் நட்சத்திரக்காரங்களுக்கோ ராசிக்காரங்களுக்கோ அப்படியெல்லாம் பாகுபாடு படைத்த பார்த்தெல்லாம் அவர் படைக்கவும் இல்லை. அப்படி பாகுபாடு படைத்து அவர்கள் யாருக்கும் ஆசீர்வாதம் செய்வதில்லை. அப்படி பாகுபாடு பார்த்து ஒவ்வொன்றையும் கொடுப்பதும் இல்லை. அப்படி கொடுப்பவர் இறைவனாகவும் இருக்க முடியாது, உண்மையாக சொல்லப்போனால். இன்னொன்று, அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்றவாறு அவரவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எந்த காலகட்டத்திலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இருக்கின்றதோ அந்தந்த காலகட்டங்களிலே நாம் அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் இருப்பாங்க, திருநாவுக்கரசர் ஐயா இருப்பாங்க, சுந்தரர் ஐயா இருப்பாங்க, மாணிக்க வாசக பெருமான் இருப்பாங்க. எல்லாத்தோட வயதை பாருங்களேன், எல்லாமே மாறுபட்டதாகவே இருக்கும். எல்லாமே அவர்கள் உணர்ந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாமே மாறுபட்ட காலகட்டம். அப்போ எல்லாத்துக்குமே ஒரே காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே 10 வயசில் ஞானம் கிடச்சிருதா, எல்லாத்துக்குமே 20 வயசாகிறதா, எல்லாத்துக்குமே 80 வயசாகுது அப்படின்னா, இறைவனுடைய அனுக்கிரகத்தை அந்த கருணையை பெறுவதற்கு எவ்வளவு காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று இருந்ததோ இருக்கிறதோ அவ்வளவு காலம் நாம் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் பொறுத்திருக்கும் காலம் முழுவதும் நாம் தவம் செய்ய வேண்டும். இறைவனை நோக்கி நாம் தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் செய்து கொண்டிருந்தால் ஏதேனும் ஒரு காலகட்டத்திலே நம் மீது ஒரு இரக்கம் ஏற்பட்டு இறைவன் அவரது அனுக்கிரகத்தை நமக்கு கொடுப்பார். அதன் வாயிலாக நமக்கும் அவருடைய அந்த கருணை பார்வை கிட்டும் என்றால் அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம், எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இதை மனதில் அறிந்து வைத்து கொண்டால் அவர்களுக்கு மருந்து ஏதும் தேவையில்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமசிவாயம்.